டுவெல் வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அடாப்டர்லேருந்து எப்படி நம்ம 5 வோல்ட் எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இது. ஒரு 12 வோல்டேஜ் இது பற்றி கெப்பாசிட்டர்லாம் செட் பண்ணியிருக்கிறேன். இதுலேருந்து எப்படி 5 வோல்ட் எடுக்கிறாங்கன்னா 7805 இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுங்கள். 7805 இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த பின்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன் டார்ச் லைட்டை சார்ஜ் பண்ணுறதுக்காக. இதுக்கு உள்ள பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் 5 வோல்ட்டு இந்த பின்னு. இந்த டார்ச் லைட்டை சார்ஜ் பண்ணுறதுக்காக நான் 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி எடுத்துருக்குறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, செகண்டு கிரவுண்டு, தேர்டு அவுட்புட்டு. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்புட் கொடுத்துறது, கொடுத்து அதிலிருந்து அப்படியே அவுட்புட் எடுத்துக்கிறது கிரவுண்டுக்கு மட்டும். கரண்ட் டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கிறது தேர்டு பின்னில். ஃபஸ்ட் பின்னில் இன்புட்டு ப்ளஸ் இன்புட்டு தேர்டு பின் ப்ளஸ் அவுட்புட்டு. பாருங்க, பாண்ட் பண்ண போகிறேன். லைட் வந்து ஆன் பண்ணிட்டேன், சவுண்டு கேட்க மாட்டேங்குது. டார்ச் லைட் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, ஒரு பவர் கம்மியாக இருக்குது. பவர் இப்போ கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணுறேன், ஒரு பின்ன கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. கனெக்ட் பண்ணங்காட்டி பவர் எரியுது. பாருங்க, பின்ன ரிமூவ் பண்ண போகிற பாருங்க, அப்படியே பவர் கம்மியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன டார்ச் லைட்டை 5 வோல்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு டார்ச் லைட் அதே மாதிரி தான் 5 வோல்ட்டு, இதில் கனெக்ட் பண்ணி 5 வோல்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள நான் ஸ்ட்ரைட்டாக பேட்டரியிலிருந்து பின் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 290 வோல்ட்டேஜில் சார்ஜ் பண்ணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்.